டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திருச்சியில 2013ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்துல இருந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருச்சியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 4/9/2023. ஸோ அங்க என்னென்ன விஷயம் வந்து இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த பிரஸ் மீட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து ரொம்ப நாளாவே அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ 2013ல முதலில் தேர்ச்சி பெற்றோர், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேட்டி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து போராட்டம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன விஷயத்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு பதிவு மூப்பை கணக்கில் வைத்து பணி அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அப்பத்துல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2013ல பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சது. ஸோ வெயிட்டேஜ் முறையில நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்காம போச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆக போகுது. அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். ஸோ நியமன தேர்வோ இல்லை போட்டி தேர்வோ எதுவும் இல்லாம ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாத ஸோ 2013ல தகுதி தேர்வில் ஃபர்ஸ்ட் தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2013 அதுக்கப்புறம் 2017 2019 ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா முதலில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முதலில் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. அது கூடவே எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய பாதி வருஷம் முடிய போகுது. ஸோ ஒரு ஒரு பதவிக்காலம் அப்படின்னா ஒரு 5 வருஷம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கடந்து வச்சுச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த GO 149 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு ஒரு 149 அப்படின்ற ஒரு ஜீவோ வந்து பார்த்தோம்னா தப்பானதா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்தும் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி எதுவுமே எந்த ஒரு பேச்சுமே இல்லை. ஸோ திருப்பி வந்து அடுத்த ஒரு எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் அவங்க வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாமல் இருப்பதால் விடியல் இன்று வரை பிறக்காததாலும் ஸோ வருகின்ற செப்டம்பர் 5, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆசிரியரா செப்டம்பர் 5 நாளே என்ன இம்பார்ட்டன்ஸ் டே அப்படின்னா ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளோ போராட்டம், ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இன்னமும் கிடைக்காததால ஒரு 11 வருஷம் ஆக போகுது. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக கிடைக்காததால ஸோ நாளைக்கு செப்டம்பர் 5 ஒரு ஆசிரியர் தினத்தை வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆசிரியர் தினமா இல்லை, இது வந்து ஒரு ஒரு பிளாக் டேவா எங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு கருப்பு தினமாக தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2013 ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்தின் மூலமாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் தினம் அப்படின்றது ஒரு கருப்பு தினம், ஸோ ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்றாங்க. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் மாநில தலைவர் என்று திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்தார். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்று அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஆசிரியர் தினமே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த டேவை வந்து பார்த்தோன்னா ஒரு கருப்பு தினமாக நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த நியூஸ்ல அவங்க பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க அப்படின்றத ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.